அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி மாஸ்டர் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் பஞ்சாபின் பேராசிரியர், உதவி பேராசிரியர் உள்ளிட்ட காலி பணிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது சுவாலஜி பாடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர், ஒரு அஜிஷனல் ப்ரொஃபஸர் காலி பணிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே அக்ரிகல்ச்சரில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 காலிப்பணிகள். பயோகெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸர், 2 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். மைக்ரோ பயாலஜியில் பார்த்திங்கன்னா 4 காலிப்பணிகளில் 1 ப்ரொஃபஸர், 1 அசோசியேட் ப்ரொஃபஸர், 2 வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். இந்த ஃபார்மசி சயின்ஸ் அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபஸரில் ஒரு காலிப்பணி அறிவிக்கப்படுகிறது. ஃபார்மாகாலஜியில் பார்த்திங்கன்னா 1 ப்ரொஃபஸர், 2 அசோசியேட் ப்ரொஃபஸர், 4 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலிப்பணிகள். கெமிஸ்ட்ரி பிரிவில் பார்த்திங்கன்னா 1 அண்டர்ஸ்டு, 1 அதாவது ப்ரொஃபஸர், 1 அசோசியேட் ப்ரொஃபஸர் காலிப்பணிகளும். கம்ப்யூட்டேஷனல் சயின்ஸில் பார்த்திங்கன்னா 1 அண்டர்ஸ்டு ப்ரொஃபஸர் கேட்டகரியிலையும், அசோசியேட் ப்ரொஃபஸரில் பார்த்திங்கன்னா 2 காலிப்பணிகளும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் 1 காலிப்பணி அறிவிக்கப்படுகிறது. மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 காலிப்பணிகள், 3 பிரிவில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஃபிசிக்கல் சயின்ஸில் பார்த்திங்கன்னா 3 காலிப்பணிகளும், 3 அதாவது ப்ரொஃபஸரில் 1, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் 1, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் 1. பாட்டனியில் பார்த்திங்கன்னா 2 காலிப்பணிகள், 1 ப்ரொஃபஸருக்கும், 1 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா 3 காலிப்பணிகளும், 3 பணியிடத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்எம்எஸ் சயின்ஸ் பார்த்திங்கன்னா 1 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், 1 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஜியாகிரஃபியில் 1 ப்ரொஃபஸர், 2 அசோசியேட் ப்ரொஃபஸர், 2 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலிப்பணிகளும். ஜியாலஜி பிரிவில் 1 ப்ரொஃபஸர், 2 அசோசியேட் ப்ரொஃபஸர், 2 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலிப்பணிகளும். சவுத் அண்ட் சென்ட்ரல் ஆசியன் சைடில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 காலிப்பணிகள், 1 ப்ரொஃபஸர் பணியிடத்திற்கும், 2 அசோசியேட் ப்ரொஃபஸர் காலிப்பணியிடத்திற்கும், 1 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலிப்பணிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரலாறு பிரிவில் அதாவது ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா 1 ப்ரொஃபஸர், 2 பார்த்திங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபஸர், 3 பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலிப்பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இக்கனாமிக் ஸ்டடிஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 காலிப்பணிகள், 1 ப்ரொஃபஸருக்கும், 1 அசோசியேட் ப்ரொஃபஸருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோசியாலஜியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 1 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும், 2 அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு, 1 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலிப்பணிகளும். ஹியூமன் ஜெனடிக்ஸ் அண்டு மோக்குலர் மெடிசனில் பார்த்திங்கன்னா 2 அசோசியேட் ப்ரொஃபஸர், 1 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஹிந்தியில் பார்த்திங்கன்னா 1 வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர், 2 அசோசியேட் ப்ரொஃபஸர், 3 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலிப்பணிகளும். லைப்ரரி அண்ட் யூனிவர்சல் சயின்ஸில் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸரில் பார்த்திங்கன்னா 1 காலிப்பணிகளும், அசோசியேட் ப்ரொஃபஸர் 2 காலிப்பணிகளும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 காலிப்பணிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா 1 அண்டர்ஸ்டு அதாவது ப்ரொஃபஸர் கேட்டகரியும், 1 அசோசியேட் ப்ரொஃபஸரும், 2 பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அதே போன்று பஞ்சாபி லா, ஃபினான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன், மாஸ் கம்யூனிகேஷன், மீடியா ஸ்டடீஸ், பெர்ஃபார்மிங் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ், சைக்காலஜி, எஜுகேஷன் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் உள்ளிட்ட காலிப்பணிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பார்த்திங்கன்னா 25 June 2019. ஸோ இந்த பிரிண்டட் காப்பி பார்த்திங்கன்னா எப்போ சப்மிட் பண்ணோம்னா 2 July 2019க்குள்ளே, அதாவது நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை விண்ணப்பித்த உடனே அதனுடைய பிரிண்டவுட் காப்பியுடன் சம்மந்த அதாவது அதற்கான சான்றிதழ்கள், உங்களுடைய கல்வித்தொகை சான்றிதழ்கள், நீங்கள் வெளியிட்ட ஆர்டிகிள்ஸ் அதனுடைய காப்பீஸ், தென் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் அட்ரஸ்ட் காப்பி போட்டு நீங்கள் வந்து அந்த 2 July 2019க்குள் நடைபெறிக்க வேண்டும். ஓகே, இதற்கான ஆன்லைன் மூலமாக இணையத்தளம் மூலமாக நடைபெறிக்க வேண்டிய முகவரி என்ன பார்த்தீங்கன்னா www.cup.edu.in அல்லது www.cup.ac.in இந்த இணையதள முகவரி சென்று உங்களுடைய அதாவது கல்வி தகுதிகள், வயது வரம்பு, அனுபவம், சம்பளம் போன்ற அனைத்து விவரங்களும் தெரிந்து கொள்ளலாம். சம்பளம் பார்த்திங்கன்னா சம்பளம் கல்வித்து எல்லாமே அஸ்பர் யூஜிசி நார்ம்ஸ் படி தான். ஸோ நீங்கள் மற்றபடி உங்களுக்கு தகுதியும் அதாவது கல்வி தகுதியும் விருப்பமும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆயுள் மூலமாக விண்ணப்பியுங்கள்.
இந்த வீடியோவில் தங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் எல்லா கருத்துக்கள் தெரியப்பாக இருந்தால் டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் யூடியூப் சேனலை நீங்கள் பதிவிடுங்க. நிச்சயமாக உங்களது கேள்விகளுக்கும் உங்கள் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்கப்படும். இதே மாதிரி இதே அதாவது அரசு வேலைப்பு செய்திகள் நடப்பு நிகழ்வுகள் பொது அறிவு நாங்கள் தொடர்ந்து பற்றிய டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.